வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு 8வது சீசன்ல 90 நாள் சேலஞ்சில 45வது நாளுக்கான வீடியோ அரை கிணறு தாண்டி வந்துட்டோம். இவ்வளவு நாள் பிரம்மச்சரியத்துல உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கிற அனைவருக்கும் பாதம் தொட்ட வணக்கங்கள்ங்க. நம்மெல்லாம் நம்முடைய உயிரை வளப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல பலரும் பல்வேறு விஷயங்களை மனசை வலிமைப்படுத்திக்கிறது, அப்புறம் காந்தத்திலேயே இருக்கிறது, விபாசனா போன்ற காந்த உணர்வுகளிலேயே கவனம் செலுத்துவது. ஆனால் நம்ம நேரடியாக சித்தர்கள் பாதையில் நம் உயிரை வளப்படுத்தும் பயணத்தில் ஒருங்கிணைஞ்சு ஒற்றுமையோடு ஒட்டுமொத்த உலகத்திலையும் தமிழ் கம்யூனிட்டியில் மட்டும்தான் இவ்வளவு அழகாக 8 சீசன் 9 சீசன் நம்ம போயிட்டே இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் வல்ல இறையாற்றல் கருணையினாலேங்க 45 நாள் நம்ம கடந்துட்டோம். அப்படின்னா இனிமேல் பெரிய கடினம் கிடையாது, மிக மிக எளிமை, மிக 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 எளிமை. நம்முடைய உயிரை நாம் உணர்ந்து கொள்ள இயலும் சாதாரண தவம் செய்தாலே. ஒருவேளை குண்டலினி போன்ற பயிற்சிகளை தெரிந்தவர்களுக்கு கண்ணை மூடினாலே சக்கரங்களின் ஆக்டிவேஷன் தெரிய ஆரம்பித்து விடும் ஆச்சுங்களா. அதற்கு நம்முடைய யோகி செலிபசியில் ஒருவேளை அந்த உணர்வுகள் வரலைன்னா எப்படி கொண்டு வருவது என்ற பயிற்சி முறைகள் யோகிக் மோடில் கொடுத்துருக்குறோம். அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிரம்மச்சரிய ஆற்றலை முறையாக பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அருமையான திருமந்திர பாடல், ஒரே பாடல் இன்னைக்கு பார்க்குறோம். சகோதரர்கள் வந்து கமெண்ட்ஸில் ஒரு பாடல் போதுன்னு சொன்னதுனால இப்போ ஒரு பாடல் பார்த்துட்டு இருக்கு. ஒருவேளை இன்னும் நிறைய பாடல்கள் போடுங்க, நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நாளை முதல் இன்னும் நிறைய பாடல் போடலாம். என்ன காரணம்னா நம்முடைய செலிபசி சேலஞ்ச் முடிவதற்குள் எனக்கு ஆசை என்னென்னா சித்தர் பாடல்களை பெரும்பாலும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர்கள் சொன்ன சத்தியத்தை உணராது மனதளவில் கால்குலேட் இப்போங்க நான் வந்து மனசளவில் பார்த்து சொல்கிறதுனா மனசளவில் சித்தர்களின் கருத்தை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உயிரிலிருந்து பார்க்கும்போது சித்தர்கள் தன் உயிரிலிருந்து எழுதியிருக்காங்க. அப்போ அந்த உயிர் விளக்கங்கள் உங்களுக்கு வந்து ஆழமாக புரியும். ஆத்ம விளக்கங்கள், உண்மையான ஆத்ம விளக்கங்களாக இருக்கும். ஆகவே ஏன்னா நம்ம அந்த பாதையில் உயிரை வளப்படுத்தும் பாதையில் போயிட்டு இருக்கிறோம். உயிரை வளப்படுத்த வளப்படுத்தத்தான் உயிர் போனால் மரணம், உயிர் போகாமல் வைத்திருந்தால் மரணம் இல்லா வாழ்வு. அப்போது உயிரை வளப்படுத்தும் போது தான் எதையும் சாதிக்க முடியும். மனசு மாறிட்டே இருக்கும். 60 சினம் 60 மனம் அறியாத சிறுவனானேன்ட்டு அவையார் சொல்கிற மாதிரி மனம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரே நேரத்தில் புத்தராகவும் இருக்கும் அதே மனிதன் மிகக்கூடிய ராட்சசனாகும் அளவுக்கு கூட மனம் மாறும் ஆச்சுங்களா. ஆகவே நாம் மனதை பேஸ் பண்ணி இல்லை, மனதின் ஆழத்தில் இருக்கும் சிவத்தில் அதாவது உயிரில் ஆழ்ந்து போகிறதுக்கான வழிமுறைகளில் நம்மை வலிமைப்படுத்தி கொள்ளும் வழிமுறைகளில் போயிட்டுருக்கோம். மன உறுதியோடு கடந்து போகல. இன்றைக்கி அந்த அற்புதமான திருமூலரின் பாடலை பார்க்கலாம்ங்க. எவ்வளவு அருமைனா பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஆண்டுகள் பலவும் கழிந்தன, அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவார் இல்லை. நீண்ட காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடரறியாரே. எவ்வளவு ஆழம் பாருங்க. நான் வரி வரியாக படிச்சுட்டு வரேன். ஆண்டுகள் பல போனால் கூட கழிந்தன, ஆண்டுகள் பலவும் கழிந்தன, அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவார் இல்லை. பல நாட்கள் போய்கொண்டே இருக்கு, வயசே ஆயிடுது, 50 வயசு ஆயிடுது, 30 வயசு ஆயிடுது, 60 வயசு ஆயிடுது. அப்போது ஆண்டுகள் போயிட்டே இருக்கு. ஆனால் இறைவனை ஆண்டுகள் பலவும் கழிந்தன, அப்பனை பூண்டு கொண்டாரும் அப்பன் சிவன் இறைவனை பூண்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். இறைவன் நம்முடைய உயிரை எடுத்துக்கொண்டு தான் நாம் வந்திருக்கிறோம். பூண்டு கொண்டாரும் அந்த உயிரினுள் புகுந்து அறிவார் இல்லை ஆச்சுங்களா. ஆண்டுகள் பலவும் கழிஞ்சிட்டே இருக்குது, சிவத்தை நமக்குள்ளதான் வச்சிருக்கிறோம், அதை பூண்டு வேற இருக்கிறோம், நம் உயிராகவே இருக்கிறான் அவன். ஆனால் அவனை புகுந்து அறியாமல் இருக்கிறாங்க பலரும். நீண்ட காலங்கள் வாழ்க்கை ஆயுள் ஆண்டவன் நமக்கு நீண்ட காலங்கள் நீண்டு கொடுக்கினும் எடுத்தெடுத்து நமக்கு கொடுத்தா கூட தூண்டு விளக்கின் சுடரறியாரே. தூண்டு விளக்குனா என்ன ஆச்சுங்களா, இந்த ரகசியத்தை நம்ம பார்ப்போம். தூண்டு விளக்கின் சுடர் அப்படிங்கும் போது நம்முடைய உடலில் நம்முடைய விந்து சக்தியாக அப்படின்னு சொன்னால் புரியுங்கிறனால நான் அப்படி சொல்கிறேன். ஆனால் அது போய் ஒரு உயிரை உருவாக்குது, ஒரு உயிருக்கு, ஒரு உடலுக்கு, ஒரு பிண்டத்துக்கு உயிரை கொடுக்குது, பெண்ணின் கருவுக்கு உயிரை ஊட்டுகிறது ஆச்சுங்களா. அப்போது நம்முடைய விந்து சக்தியை எண்ணெயாக கொண்டால், முதுகு தண்டை திரியாக கொண்டால் நாம் உச்சத்தில் எரியும் ஆகுனா துரிய சக்கரங்கள் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒளிரும், பேரானந்தம் கிடைக்கும். அதில் அப்படியே லைட்ஸ் லைட்ஸ் லைட்ஸ், அது இறைவனுக்கு நாம் ஏற்றும் தீபம்.
ஆச்சுங்களா? பார்த்தீங்கன்னா வள்ளலாரெல்லாம் சொல்லுவார், அருள் பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அப்படின்லாம் சொல்லுவார். அது காரணம் தான் நம்முடைய உயிரை எவ்வளவுக்கு எவ்வளவு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக ஒழுக்க வாழ்க்கையில் வாழ்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நமக்கு ஆகுனா துரியம் போன்ற ஆன்ம சக்கரங்கள் ஆக்டிவேஷனுக்கு வரும். ஆச்சுங்களா? ஸோ அதுதான் வந்து தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே அப்படின்னு வந்து திருமூலர் சொல்கிறாரு. ஆண்டுகள் பலவும் கழிந்தன, அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவார் இல்லை. நீண்ட காலங்கள் நீண்டு ஒடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பிரம்மசரிய பயணத்தில் நம்முடைய உயிரின் இந்த தூண்டு விளக்காயினும் எவ்வளவுதான் நமக்கு ஆயுள் கிடைச்சாலும் அந்த ஆயுளை இறைவனோடே நாம் இருந்தால் கூட புகுந்து இறைவனை உணராமல் வெளியில் இருக்கும் அறிவு விளையாட்டுகளிலும் சமுதாயத்தில் நமக்கு நம்மை நம்ப வைக்க நமக்காக எழுதப்பட்ட பல்வேறு புனை உரைகளிலும் புனை கல்வியிலும் வெளி உலகத்தை நம்ம நம்பி 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 வெம்பி 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 காம்படிஷன் காம்படிஷன் போய் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணணும்னு போய் கணவனானால் மனைவியை கண்ட்ரோல் பண்ணுறது, மனைவியானால் கணவனை கண்ட்ரோல் பண்ணுறது, ரெண்டு பேர் சேர்ந்து குழந்தைகள் யார் பேச்சு கேட்கறதுங்கிறது, அதுக்கப்புறம் வாழ்க்கை வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு, வெளியிலேயே ஓடிட்டு இருக்கு, போட்டி பொறாமை இன்பம் துன்பம். எப்போ எப்போ இந்த புற விளையாட்டுகளை விடுவது? எப்போ நமக்குள்ளாக இருக்கும் இறைவனை உணர்ந்து நமக்குள்ளாக நிலைப்பது? அது நமக்குள்ளாக இருக்கும் இறைவனை விரயம் செய்யாது நாம் காக்கும் போது, ஒழுக்கத்தில் நம் தகுதியை உயர்த்தி கொண்டே வர 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 நமக்கு விரைவில் இறைவனை வந்து நமக்கு வந்து தியானத்தில் அமர்ந்தாலும் சரி எங்கே போனாலும் சரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் கூடவே வர்றதுனால வாழ்க்கை பாதை எளிமையாகவும் இருக்கும். ஏதேனும் சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளிலும் நமக்கு நன்மையாக முடியும். நாரதர் கலகம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி இறைவனை நமக்குள்ளாக வைத்திருக்கும் போது வெளியிலிருந்து வரும் கலகங்கள் நமக்கு நன்மையிலேயே முடியும். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர்களின் கேள்வி பதில் வேக வேகமாக பார்த்துடலாங்க. இன்றைக்கி சில கேள்வி பதில் தான் இருக்குது, ஆகவே இங்கே நான் வந்து இருந்துச்சு நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை போட்டேன். முக்கியமான கேள்வி பதில் மட்டும் பார்த்துடலாம். ஆனால் டேஸ் கவுண்ட் பண்ணுறதில்ல, ஆல்மோஸ்ட் 1 to 1.5 இயராக செலிபஸை ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு ஒரு குழப்பமான வாழ்க்கை, எனக்கு திருப்தியாக கிடைச்சதா உணரலை. அப்படி எப்படி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? மனம் ஆசைக்கு பின்னால் பாயுது, ஹெல்ப் மீ. வாழ்க வளமுடன். அதாவதுங்க நம்முடைய ஆற்று தண்ணீரை அப்படியே பாய்த்து கொண்டே இருக்கிறோன்னு வைங்களேன், ஒன்றுமே பண்ணலை, அது நேரடியாக கடலில் போய் கலக்குது. ஆனால் அதை முறைமுறையாக நாம் வந்து அணை கட்டி அதை பாசனம் செய்து நாம் வயல்களுக்கு எல்லாத்துக்கும் எங்கெங்கே வேணுமோ அதுக்கு நம்ம செலுத்தி வாழ்ந்தோம்னா பல உயிர்கள் பலனடையும். ஆச்சுங்களா? இல்லைன்னா தான் போக்கில் போய் கடலில் கலக்கிற மாதிரி நீங்கள் பிரம்மச்சரியத்தில் 1.5 வருடம் நம்ம கடந்துட்டு வந்தால் வலிமை இருக்கும், மனசுக்கு ஆற்றல் இருக்கும், அப்புறம் அந்த ஆற்றலை நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன காரணம்னா நீங்கள் உயிரணுக்களை காம உணர்வுகளால் விந்து சக்தி வழியாக செலவு செய்யாவிட்டாலும் கூட என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் வேற வேற விஷயங்களில் ஐம்புலன்கள் மூலமாக ஆசையின் பாட்பட்டு மனது வெளி உலக விஷயங்களில் அபரிமிதமாக செலவாயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட வந்து ஒரு பேட்டரி இருக்குது, அதில் ஒரு 100 வாட்ஸ் பவர் இருக்குது. அப்போது அதை நான் அடிக்கிறேன் அப்படின்னா எவ்வளவு தூரம் போகும்? குறிப்பிட்ட தூரத்துக்கு போகும். அதே ஒரு 1000 வாட்ஸ் பவர் இருக்குதுன்னு வைங்களேன், சரி பேட்டரி விட்டுருங்க, காத்தாடி எடுத்துக்கலாம். காற்றாடியிலேருந்து ஒரு கரண்ட் உற்பத்தி ஆகுது, அந்த கரண்ட்டை நீங்கள் வந்து அந்த கரண்ட்டை நேரடியாக ஒரு பேட்டரியில் வச்சு ஒரு லைட் மூலமாக நீங்கள் அடிக்கிறீங்க, அது கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு போகுது. அதே அதை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்த காத்தாடியிலேருந்து ஆற்றல் எடுத்து விட்டீங்கன்னா 100 அடிக்கு போகிறக்கு பதில் 1000 அடிக்கு போகும். ஆனால் அந்த ஆற்றல் போகும், ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக போயிட்டே இருக்கும். நாம் அதை ஒரு பேட்டரி எனும் அந்த ஆற்றலை சேமித்து வைக்கும் ஒரு கொள்கலனில் வச்சோம்னா ஒருவேளை பேட்டரி இயங்காவிட்டால் கூட அந்த ஆற்றல் நமக்குள்ளாக சேகரமாகும். ஆச்சுங்களா? ஒழுக்க வாழ்க்கையில் பிரம்மச்சரிய வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா அந்த ஆற்றல் அப்படியே வேற வேற 5 புலன்கள் வழியாக செலவாயிட்டு இருக்கிறதுக்கு நம்ம அனுமதி கொடுத்துருந்தோம்னா எல்லோரையும் விட வலிமையான மனிதராக நம்ம இருப்போம், எல்லோரையும் விட அதிகமாக திங்க் பண்ணுவோம், எல்லோரையும் விட வேகமாக இருப்போம். ஏதாச்சும் ஒரு லட்சியத்தை வச்சுட்டு ஓடிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லோரையும் ரீச் பண்ணுறத விட நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. டே அண்ட் நைட் உங்களுடைய சிந்தனை சக்தி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் பெரிய ஆளாயிருவீங்க. நெப்போலியன் ஹில் வந்து எழுதியிருப்பார் அவருடைய செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்ட்டு. உங்களுடைய ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட துறையில் இருக்கும்போது எல்லோரையும் விட
ஆக்டிவாக நீங்கள் செலவு பண்ணிட்டுருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு தான் நவீன விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. இதை ஏற்றுக்கொள்வதற்கு கூட மனப்பக்குவம் இல்லாத அளவுக்கான ஒரு வணிக மருத்துவங்களில் தான் இப்போதைய சூழல்கள் போயிட்டுருக்கு. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அந்த ஆற்றலை, அபரிமிதமாக இருக்கிற ஆற்றலை நமக்குள்ளாகவே டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்து வைத்து அதை சங்கல்பங்களாக மந்திரங்களாக நம்மையும் நம் உடலையும் மேம்படுத்தி கொள்ள யோக பயிற்சிகளாக எவ்வளவோ கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் தான் நம்ம பயிற்சி முறைகளில் கொடுத்துருக்குறோம். சகோதரர் முறையை பயன்படுத்திக்கோங்க. விந்துஜெயம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஆற்றல் அபரிமிதமாக சரியான வகையில் சரியான இதுக்கு டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும். மனதை கட்டுப்படுத்துவது முதல் கொண்டு பல விஷயங்கள் நம்ம அலசி ஆராய்ஞ்சு நான் கொடுக்கல, சித்தர்களின் பயிற்சி முறைகள் நம் முன்னோர்கள் நமக்காக கொடுத்தது நம்ம தொகுத்து பயிற்சி முறைகளை வரிசைப்படுத்தி கொடுத்துருக்குறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து உயிரணுக்களை விரயம் செய்கிறது விந்து சக்தி மூலமாக மட்டும் விரயம் செய்யாமல் இருப்பது 100% ஒழுக்கம்னு எடுத்துக்க முடியாது. 5 புலன்கள் வழியாகவும் விரயம் செஞ்சோன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ண முடியும்? ஒரு ராவணனுக்கும் ஆற்றல் உண்டு, ராமருக்கும் ஆற்றல் உண்டு, ஆச்சுங்களா சார். ஜஸ்ட் வந்து அசுரர்களுக்கும் ஆற்றல் உண்டு, ஏன்னா ராவணன் பக்தர்கள் நிறைய இருக்காங்க. சீதா தேவி தூக்கினாலும் சரி, அடுத்தவர் மனைவியை தூக்கிட்டு வந்தால் கூட அவருக்கு சில பக்தர்கள் உண்டு, அதனால அதை விட்டுருவோம். ஆனால் அசுரர்களுக்கும் ஆற்றல் உண்டு, தேவர்களுக்கும் ஆற்றல் உண்டு. தேவர்களின் ஆற்றல் பூமிக்கு மழையாக பொழியும், அது மண்ணின் உயிர் நீராக மாறும். அசுரர்களின் ஆற்றல் நெருப்பு மழையாக பொழிஞ்சு இருக்கும் இயற்கையை அழிக்கும். அப்போ யோசிச்சுக்கோங்க, உங்கள் ஆற்றலை எப்படி சரியான வகையில் மாற்றுவது? நாம் தேவர்களின் நிலையில் செல்வதா அசுரர்களின் நிலையில் செல்வதா அப்படிங்கிறது நம்முடைய மனம் முடிவு பண்ணும். வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்திரதன் உள்ளத்தனையது உயர்வுங்கிற மாதிரி மனசுக்கு ஒரு ஆற்றல் உண்டு, அதை சீர் செய்யணும். அதற்கு பயிற்சி முறைகள் வேணும். போதனைகள் செய்யறதுக்காக நாம் இங்கே உட்காந்துட்டு இல்லை, அதை புரிஞ்சுக்கணும் சகோதரர்கள். போதனை செய்யறதுக்கு கோடி கணக்கில் யூடியூப் சேனல் இருக்கு, நமக்கு வந்து அது தேவையில்லை. ஒருவரும் சாதனையாளர்களாக மாறணும், ஆச்சுங்களா. அந்த சாதனையாளர்களாக மாறுவதற்கு உங்கள் ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணணும், ஆச்சுங்களா. இப்போ சூரிய ஒளியிலிருந்து அந்த ஒளிக்கிரணங்கள் பூமியில் படும்போது அது எரிக்காது, அதையும் வெப்பத்தை தான் கொடுக்கும். ஆனால் அதை ஒரு குழி ஆடியில் சரியான முறையில் குவித்து அனுப்பும்போது அது 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 வெடிப்பாக கூட மாறும், எரியும், ஆச்சுங்களா. ஏன்னா நம்ம படிச்சிருப்போம் பள்ளிக்கூடங்களில் கூட ஒரு குவியாடி வச்சு பேப்பரை வச்சு எரிச்சா சூரிய ஒளியை ஒன்று திரட்டி கொடுக்கும்போது ஆற்றலாக மாறுது இல்லைங்களா. அது போல் பிரம்மச்சரிய ஆற்றலும் சரியான பயிற்சி முறைகளில் செல்லும் போது தான் சரியான ஆற்றலாக மாறும், ஆச்சுங்களா. நம் ஏன்னா நம் உயிரை வளப்படுத்திக்கிறோம், உயிருக்கான ஆற்றலை ஊக்கப்படுத்துகிறோம், ஆச்சுங்களா. அதுக்கான பாதையை போட்டு செட் பண்ணிவிட்டு அந்த வழியில் நம்ம போகிறோம். இது நம்முடைய கலாச்சாரம், நம் சித்தர்களின் வழிமுறைகள், ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்த டியர் அண்ணா, இன் திஸ் டாபிக் அப்பார்ட் ஃப்ரம் அவர் சப்ஜெக்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஆன்சர் சொல்லுங்கள். ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இப்போது தமிழில் ஒரு புக் படித்தா படிக்க படிக்க புரியுது, இங்கிலீஷும் புரியுது, பட் தமிழ் மாதிரி சரளமாக வரல அண்ணா. ஸோ இங்கிலீஷை எப்படி திறமையாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். இங்கிலீஷில் நான் படித்தா 4 சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் இருக்கிற கான்டென்ட் தான் தெரியுது, அதுவும் இங்கிலீஷில் சொல்ல தெரியல அண்ணா. என்ன பண்ணேன், இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகும். ஆல்சோ கவனமாக படிக்கிறது ஒரு வேலையாக, கவனமாக செய்கிறது எப்படி? தீஸ் ஆர் மை க்வெஸ்சன்ஸ் அண்ணா, கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். கல்வி அப்படிங்கிறது தாய்மொழியில் இருந்தால் எளிமையாக புரியும், ஆச்சுங்களா. என்ன பிரச்சனைனா தாய்மொழி கல்வி, அதாவது வந்துங்க லாங்குவேஜ் பேசுவதற்கான பயிற்சி முறைகள் இருந்தால் சிறப்பு, தவறில்லை. ஆங்கில மொழியை அதன் மீனிங்ஸை அதை எப்படி பேசணும் எப்படி படிக்கணும் கற்றுக்கொள்வது ஆங்கிலத்துக்கு ஒரு லெசன் இருந்தால் போதும். மீதி இருக்கிற எல்லாமே தாய்மொழியில் இருந்தால் அந்த மாணவன் ஒரு புத்தகத்தை ஒரு வாரத்தில் படிச்சிருவான், புரிஞ்சுக்குவான், ஆச்சுங்களா. இப்போ இது நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி பள்ளியில் சேர்ந்துருக்கிறீங்க, உங்கள் பெற்றவர்களின் ஆசை பெற்றவர்கள் வந்து வில்லாகவும் நீங்கள் அதில் பூட்டப்பட்ட நானாகவும் உங்களை எந்த மாதிரி கல்வி முறையில் கொண்டு விட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கு, ஆச்சுங்களா. என்னை கேட்டால் கல்வி, இந்த கால கல்வி முறை பெரும்பாலும் நான் எங்கிட்ட கேட்டால் நான் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன், ஆச்சுங்களா. தவறோ சரியோ தெரியல, என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு பார்த்தா கல்வி முறை பெரும்பாலும் தோல்வியடைந்து விட்டது இந்த காலத்தில். ஏன்னா எவ்வளவோ கனவுகளோடு இன்ஜினியரிங் அது இதுன்னு படிச்சுட்டு வர்றவங்க யாருமே சரியான வேலையெல்லாம் கிடைக்கிறது இல்லை, ஆச்சுங்களா. அப்புறம் அதுக்காக கனவுகளை ஊட்டி 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 இப்போ இருக்கிற கல்வி முறையில் தான் எல்லா குழப்பங்களும். கல்வி வந்து ஒரு மதம் போல மாறிடுச்சு, கல்விங்கிறது ஒரு சமயமாட்ட மாறிடுச்சு.
அது அதில் அதில் வந்து உண்மையை படிப்பதை விட அதை நம்புகிறோம். கல்வி இதுதான் நல்லது, இது நீ நம்புனீனா தான் உனக்கு சோச்சி சாப்பாடு அப்படின்னு ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்முடைய முன்னோர்கள் இதில் கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைகளாக இருந்துச்சு. மொழி பாடங்கள் தேவை, ஆனால் கலைகளை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் தாய்மொழியில் இருக்கும். அடுத்தது மொழி பாடங்கள் இருக்கட்டும், படிச்சுக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம், இந்த மொழி, இந்த எழுத்து, இந்த வார்த்தை, இந்த மீனிங், ஓகே. ஆனால் கல்வி பயில்வது, அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்முடைய தாய்மொழியில் எளிமையாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஆங்கிலம் படிக்கிறீங்கன்னா படிங்க, நான் அதுக்கு எகெயின்ஸ்ட் இல்லை. நம்ம வந்து இப்போ ஆங்கில மொழி உலகளாவி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கான மொழியாக இருக்கிறதுனால அது கற்றுக்கொள்வது சிறப்பு. இப்போ உங்களுக்கு இது புரியுது இது புரியல அப்படின்னா நானும் ஆமான்னு தான் சொல்லுவேன். எனக்கும் தமிழ் மொழியில் படித்தா திரும்ப அதனுடைய மீனிங்ஸ் தேட வேண்டியதில் போதுன்னு இருக்கும். அதே ஆங்கிலத்தில் படித்தா படித்த திருப்தியே இருக்காது. ஆனால் இப்போ நீண்ட காலமாக வெளிநாடுகளெல்லாம் இருந்ததுனால ஆங்கில மொழி தமிழ் மொழி படித்தா புரிகிற அளவுக்கு ஆங்கிலத்துலேயும் புரியுது. ஆனால் குழந்தைகள் பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு என்ன அனுபவம் உண்டு, என்ன தெரியும், பாவம். ஆனால் என்ன பண்ண முடியும், பெற்றவர்களின் ஆசை, தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து நம் மகன் எப்படியாச்சும் வந்துடமாட்டானான்னு பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. அப்படியாச்சும் வர வேண்டிய மகனாக இருப்பவன் அந்த கல்வி முறையில் இருக்கும் சிதிலங்களில் சிக்கி சீரழிகிறாங்க. பார்த்தா பாவமாக தான் இருக்குது. ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தால் ரெண்டு பேர் நம்ம சொல்கிறது புரியும், ரெண்டு பேருக்கு புரியாது. ஏன்னா நம்பியிருக்காங்க, அதை ஒரு மதம் போல் மாற்றி வச்சுருக்கிறாங்க. அதை வச்சு கொண்டு தான் இந்த உலக விஷயங்களே நடந்துட்டுருக்கு. இன்னொரு விஷயம், இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா தவற எடுத்துக்கொள்ளாதீங்க, புத்த சமயம் நம் தமிழகத்தில் வரையில் கல்வி பிடிச்சாங்க ஆச்சுங்களா. புத்த சமயம் நம் தமிழகத்துக்குள்ளே வரையில் கல்வியை பிடித்து கொண்டு அதை கல்வி சொல்லி கொடுக்குறேங்கிற பெயரில் கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ண முயற்சி பண்ணாங்க. வட இந்தியாவில் நடந்தது, இலங்கையில் நடந்தது கல்வி கேப்சர் பண்ணதுனால. அதே போல் சமண மடம்னாலும் நீங்கள் பார்க்கல, நம்முடைய இதுலேயே சமண மடம் சமண மடங்கிறதே கல்வி போதிக்கும் சாலையை தான் ஆரம்பித்தாங்களே. மாணவர்களுக்கு இளை குழந்தைகளுக்கு தன்னுடைய கல்வி முறையை போதிச்சிடலாம் அப்படின்ட்டு. எந்த ஒரு சமுதாயத்தை ஆயினும் சிதைக்கணும் அழிக்கணும்னா அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதத்தை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் கல்வி பிடிச்சிட்டா போச்சா, கல்வி பிடிச்சிட்டா ஒரு நல்ல விஷயம் நம்புகிறாங்களா? அப்போது நம்முடைய தேசத்தில் கிறிஸ்துவ சமயத்தவர்கள், கிறிஸ்துவ சமயம்னு சொன்னால் வெள்ளக்காரன் கிறிஸ்டியன்ஸ் தானே, அவங்க உள்ளே வரும்போது அவர்கள் கல்வி முறையாக உருவாக்கிய மெக்காலே கல்வி முறை கிறிஸ்துவ கல்வி முறை தான். அந்த கல்வி முறையை அடியுற்றி தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கிறனால நம்முடைய பாரம்பரிய கல்வி முறைகள் காணாமல் பண்ணி, ஏன்னா அந்த கலாச்சாரத்தை கல்விங்கிற பேரில், மதங்கிற பேரில் இல்லாமல் கல்விங்கிற பேரில் மாறிடுச்சு. அப்போது அந்த வழியில் நம்ம போகிறதுனால தமிழே நாம் படிக்கிற தமிழ் உண்மையான தமிழாங்கிற சந்தேகமே இருக்குது ஆச்சுங்களா. நான் திருமூலர் ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நேரடியாக விளக்கம் சொல்லுங்கன்னா. ஏன்னா நம்ம தமிழ் நமக்கு புரியுதா, சித்தர்கள் சொன்னது புரியுதா, தேவார திருவாசகன் கோடான கோடி ஸ்லோகங்கள் நம்முடைய கல்வி முறை, அது ஏதாவது புரியுது? அதெல்லாம் கல்வி முறைங்க, அதெல்லாம் புரியாமல் பண்ணிட்டாங்க. அந்த எழுத்துக்களை நம்மளால் இப்போ இருக்கிற அந்த எழுத்துக்கள் கூட நமக்கு புரியாத அளவுக்கு தமிழையும் முழுமையாக நம்ம படிக்காமல் இருக்கிறோம். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நம்ம இதிலிருந்தெல்லாம் வெளிவர்றதுக்கு இது போல் பிரம்மச்சரியத்தில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வெளிவரணும், உண்மையை புரிஞ்சு வரணும், பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், தன்னை உணரும் ஆற்றல் பெற்று வரணும். ஆற்றல் இழந்து பலவீனமாக இருக்கும் இளைஞர்களிடம் நம்ம சொல்கிறது புரியுமா, புரியாது ஆச்சுங்களா. இப்போ இருக்கிறது இப்படித்தான் இருக்குது. இதை நீங்கள் எளிமையாக நீங்கள் தாண்டி வந்துடுவீங்க, ஏன்னா பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால. மற்ற மாணவர்களை விட நீங்கள் பெஸ்ட்டாக கண்டிப்பாக தமிழே ஆங்கிலம் நல்லா படிச்சுட்டு வந்துடுவீங்க. அதே சமயத்தில் நம்முடைய மூலத்தை உணர்ந்து கொள்வதற்காக தமிழ் மொழியில் நீங்கள் ஆர்வத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். ஆங்கில மொழி ஒரு தொடர்பு மொழியாக ஏற்றுக்கொள்ளலாம், அதன் கலாச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது ஒரு 300-400 வருட கலாச்சாரம். ஆனால் நம்முடையது 30,000-40,000 வருட கலாச்சாரங்கள் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். சகோதரர் வாழ்க வளமுடன் ஐயா. நான் நிம்மதியாக இருந்தால் மறுநாள் மன உளைச்சலாக இருக்கு, தேவையில்லாமல் நினைப்பதை மாயை என்று எண்ணினாலும் பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஐயா. இதுவே 5 மாசமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, ஏதோ பழக்கம் போல இருக்கிறது. நான் பல முயற்சி செய்துவிட்டேன், ஸ்கூல் போகும்போது இப்படி தேவையில்லாமல் யோசிக்க மாட்டேன், இப்போது இந்த மருத்துவ விடுமுறைகள் கொரோனா விடுமுறைகள் இருக்கிறனால இதெல்லாம் யோசித்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ஓவர்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் சொன்ன பயிற்சி விந்து ஜெயம் செய்கிறேன் ஐயா, டெய்லி ஒரு டைம், மிக்க பலன் தருகிறது. இப்போது 1 வீக் ஏதோ ஒன்று உறுத்திட்டே இருக்குது, ஃப்ளாட் லைனாக தெரியல. நான் புலிக்குட்டி,
வாழ்க வளமுடன் புலிக்குட்டி சகோதரன். 297 நாள் ஐயா, இப்போ எல்லாம் நான் முன்னாடி இருந்த பிரச்சனையெல்லாம் இல்லை, மென்டலி மட்டும் கியூர் ஆகிட்டே இருக்கேன்னு தோணுது. இதில் வர ஃப்ளாட் லைன் இப்போ கொஞ்சம் நாளாக இருக்கு ஐயா. வாழ்க வளமுடன். அதுக்கு தான் நம்ம விந்துஜெயம் பயிற்சி மட்டுமா நம்ம கொடுத்துருக்கோம். விந்துஜெயம் பயிற்சிக்கு முன்னாடி 10 ஸ்டேஜ் கொடுத்துருக்குறோம் இல்லை சகோதரரே, அருமையாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. மனசை சரி பண்ணிக்கிறதுக்கு, ஆசையை சரி பண்ணிக்கிறதுக்கு, கவலைகளை சரி பண்ணிக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வருதோ எல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் வழி கொடுத்துருக்காங்க. அதுக்கான பயிற்சி முறைகளையும் நம்ம கொடுத்துருக்குறோம், பயன்படுத்திக்கோங்க. விந்துஜெயம் பயிற்சிங்கிறது நான் அடிக்கடி சொல்கிறேங்கிறதுனால அதை மட்டும் செய்யலான்னு நினச்சிட்டு செஞ்சீங்கன்னா அப்புறம் இது போல் ஆற்றல் அதிகமாக இருக்கும். மனசு போகிற போக்கில் ஓடிட்டுருப்போம், ஆற்றல் விரயத்துக்கு நாமளே வழிகாட்டிடுவோம். ஏன் அந்த பயிற்சியை கடைசியில் வச்சுருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. மற்ற விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க ஆச்சுங்களா. விந்துஜெயம் பயிற்சி சில நிமிட பயிற்சி, ஆனால் மற்ற பயிற்சிகள் மணிக்கணக்கில் செய்கிறது. 24 மணி நேரம் கூட ஒரு பிரம்மச்சாரியாக இருப்பவன் தவம் செய்யலாம்னு நான் சொல்லியிருக்கேன் ஆச்சுங்களா. ஆகவே தயவு செஞ்சு தியான பயிற்சிகள், தவ முறைகளை எல்லாம் கை கொண்டு பயிற்சியை திரும்பவும் முதல்லேருந்து ஆரம்பிங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். அண்ணா, இந்த காலத்தில் கல்யாணம் செய்துக்காம இந்த சமுதாயத்தில் வாழ்ந்தால் அவரது வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும்? உங்கள் எண்ண போக்கின்படி அவரது பலம் பலவீனம் பற்றி சில வார்த்தை சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரரே. முன்னொரு காலம் இருந்துச்சு. என்ன காலம் சொல்லனா, ஒரு சின்ன உதாரணம், நான் சின்ன வயசாக இருக்கலையேன்னு எடுத்துக்கலாம்னு வைங்களேன். அப்போதே கூட சன் டிவி எல்லாம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு காலம் பார்த்தா பொதுகை டிவி பார்த்த காலம் இருக்கும். அந்த காலகட்டங்களில் ஒளியும் ஒளியும் வந்தாலே சொர்க்கம். ஊரே ஒரு கிராமத்துக்கு நடுவில் ஒரு டிவி இருக்கும், அதை பார்க்கறதுக்கு ஊரே திரண்டு வந்திருக்கும். ஒளியும் ஒளியும் போடுறாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போடுவாங்களாமா, அது அவ்வளோ ஆர்வமாக பார்ப்பாங்க. அது ஒரு சொர்க்கம் போல இருந்துச்சு. அது போலாமே அந்த காலகட்டங்களில் காதல் அப்படிங்கிறது ஒரு பெண்ணை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கும், பெரிய விஷயமா இருக்கும். பார்த்துட்டாலே சந்தோஷம் வரும், ஜென்ம சாபலியம் அடைஞ்ச சந்தோஷம் வரும். அப்புறம் அதுக்கப்புறம் பேசுறதுக்கே வருடங்கள் ஆகும், வருடங்கள் கணக்கில் பேசுறதுக்கு. அப்புறம் பேசி காதல்னு ஒன்று மலர்ந்து பொறுமையாக நீண்ட காலம் மனதளவில் நினச்சி நினச்சி அடாப்ட் ஆகி அதுக்கப்புறம் திருமணத்தில் முடியும் போது அது அதனுடைய பாண்டிங்கே ரொம்ப நீண்ட காலமாக இருக்கும். பிரம்மச்சரிய ஒழுக்கங்கிறது இருந்துச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் இஷ்டத்துக்கு கேட்ஜெட்ஸ், நினச்சா நம்ம என்ன படம் வேணாலும் பார்க்கலாம், இந்த நிமிஷம் நினச்சா ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்கலாம், இந்த நிமிஷம் நினச்சா ஸ்பைடர்மேன் படம் பார்க்கலாம், எல்லாமே கையடக்கம். அதாவது தெகட்டர் அளவுக்கான இன்பம். அது போலவே ஆபாச விஷயங்களும் நுழைஞ்சிருச்சு. உண்மையான காதல்ங்கிறதே இல்லை. ஏன்னா எப்போவாச்சும் கொஞ்சம் ஸ்வீட் கிடைக்கும் போது, அப்போது அது நீண்ட நாள் கழிச்சு நம்ம கைப்படும் போது அது அதில் இருக்கிற அந்த சந்தோஷம் அது அதை வந்து வாழ்நாள் முழுக்க இழுத்துட்டு போச்சு. ஆனால் இந்த காலத்தில் தெகட்ட தெகட்ட இன்பம் அப்படிங்கிறது எளிமையாக கையில் மொபைல் ஃபோன் அளவுக்கு வந்ததுனால இன்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்குள்ளே போன உடனே இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஆகி வாழ்க்கை பெரும்பாலான கோர்ட்டில் டிவோர்ஸ் கேசஸ் நடக்கிற நிலைமையில் இருக்குது. ஏன்னா ஆண் அமைதியாக ஓரளவு ரியாலிட்டி புரிஞ்சு சரியாக போகணும்னு நினச்சா அந்த பெண் உடன்படுறது. ஏன்னா இன்பம் அப்படிங்கிறது வந்து வேகமாயிடுச்சு ஆச்சுங்களா, திகட்டிடுச்சு. இவ்வளோதானா, இதுக்கு போய் நான் எதுக்கு இவனுக்கு ஆக்கி கொட்டணும் அப்படின்னு நினைக்கிற யோசிச்சு பாருங்கள். பெண்களையும் பாரு, இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. நான் எனக்கு எதுக்கு ஆக்கி கொட்டணும், நான் ஏன் வந்து உனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு. அதே ஆணும் வந்து ரோஷம் அதிகமாகும் போது நான் ஏன் உனக்கு சம்பாரிச்சு போடணும், நீ வெட்டியே சும்மா வீட்டில் இருக்கிற நான் காலம் போகிற சம்பாரிச்சு பண்ணது கொட்டணுமா அப்படின்ட்டு இது போல ஒரு சுயநலம், கீழ்நிலை சுயநலம் அதிகமாயிருச்சு ஆச்சுங்களா. நீ என்ன இன்பம் கொடுக்கறது, உங்ககிட்ட என்ன அப்படி என்ன, அந்த மாதிரி எல்லாம் மாறிடுது. அப்போது ஒழுக்கம் குறைஞ்ச சமுதாயத்தில் திருமணம் அப்படிங்கிறது டைம் பாஸாக மாறிடுது. ஒரு மனிதன் பல திருமணங்கள், ஒரு பெண் பல திருமணங்கள், அதனால் பாதிக்கப்படுறது குழந்தைகள். குழந்தைகள் அவர் மீதமாக பாதிக்கப்படுறாங்க. அப்போது இந்த சமுதாயத்தில் இந்த காலகட்டங்களில் திருமணம் அப்படிங்கிறது வந்து என்னை கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஆடம்பரம். அது நான் மட்டும் சொல்ல, சிவானந்தர் சொல்லியிருக்கிறார், திருமணம்ங்கிறது ஒரு ஆடம்பரம். உங்ககிட்ட ஒருவேளை அபரிமிதமான சொத்து பத்துக்கள் உண்டு ஆச்சுங்களா, நிறைய பொருளாதாரங்கள் உண்டு, அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு துணை வேணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக திருமணம் செஞ்சுக்கலாம். ஒரு வாரிசை பெற்றெடுத்து அதனிடம் அதையெல்லாம் ஒப்படைச்சிட்டு போகலாம், வாரிசாக வாரிசுக்காக, தவறில்லை. ஆனால் நாமளே கஷ்டத்தில் உழந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் வாழ்க்கை துணையாக வர்ற பெண்ணை அந்த பெண்ணையும் வேலைக்கு அனுப்பி சம்பாரிச்சு பெருசாக பண்ணிடலான்லாம் நினைக்கும் போது அபரிமிதமான கஷ்டங்கள். அதுவும் நல்ல பெண்ணாக அமைஞ்சு வந்துட்டா குழப்பம் இல்லை, அது கொஞ்சம் மனம் ஏறுமாறாக மாறின பெண் வந்துருச்சுன்னா நித்த நரகமாயிரும் ஆச்சுங்களா. இது நீங்கள் வந்து நான் சொல்கிறேன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை,
ஒவ்வொருவரின் வாழ்வும் அவரவர்களின் தனிப்பட்ட வினைப்பதிவுகளுக்கு தகுந்தாற் போல கட்டமைக்கப்படும். நான் சொல்றது வெறும் அறிவுக்கு விருந்து. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், ஆமான்னு நினைச்சதை நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சந்தோஷம், வேண்டான்னு நினைச்சதை நான் சொல்லிட்டேன்னா சிலருக்கு சந்தோஷம், அப்படித்தான் இருக்கும். ஆனா உண்மையில நீங்க தான் டிசைட் பண்ணணும். இதில் இருக்கிற கெடுதல்கள் இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையினால் நம் ஆற்றல் விரயமும் மன உளைச்சல்களும் அதிகம். இந்த காலகட்டத்தில் நம் தாய் தந்தையரின் காலகட்டத்திலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆச்சுங்களா. நம்மளே பார்க்கலாம், எல்லாரும் திருமணம் செஞ்சு இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம்ல. ஆகவே அது நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த தெளிவு கிடைக்கும். இந்த பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் இல்லாமல் நாலு நாளைக்கு ஒருக்கா எட்டு நாளைக்கு ஒருக்கா விரயம் செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தப்பாக தெரியும். ஏன்னா அவர்கள் உடலும் மனதும் என்ன சொல்லணும்னா, நான் விரயம் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணை இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். ஆனால் விரயம் செய்யாத ஒழுக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லது கெட்டதில் சீர்தூக்கி பார்க்க முடியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு ஓரளவு வந்து கேள்வி பதிலெல்லாம் எடுத்து பார்த்துருக்குறோன்னு நினைக்கிறேன். அப்புறம் சில கேள்வி பதில் வந்து பட்டும் படாது நான் ஆன்சர் பண்ணுறது நீங்களாக முடிவெடுக்க வேண்டும். உங்கள் சிந்தனைகளையும் தூண்டணுங்கிறதுக்காக விட்டது தான். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் selibacy@gmail.com ஒரு மெயில் தட்டி விடுங்க. மீண்டும் நாளைய தினம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.